வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 16/10/2022 அன்னைக்கு நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பருக்கு உண்டான அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ஆன்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் ரைட்டாக எழுதியிருக்கீங்க, தப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 51வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு நபர் மேசையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இழுப்பதற்கு டேஸ் பயன்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விசை தான் கரெக்டான ஆன்சர். 52வது கொஸ்டின் பாருங்க. இருசக்கர வாகனத்தில் சுருள்வில் அமைப்புகளும் அதிர் உறிஞ்சிகளும் பொருத்தப்பட்டிருக்கும், ஏனெனில் அவைகள் சீரற்ற சாலைகளில் நகரும் போது ஏற்படும் அதிர்வுகளை குறைக்க உதவுகிறது. வீதம் கரெக்டான ஆன்சர். 53வது கொஸ்டின் பாருங்க. தன் சுய ஒளியை வெளியிடும் பொருள் டேஸ் என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சி, ஒளியிடும் பொருள் தான் கரெக்டான சார். 54வது கொஸ்டின் பாருங்க. கண் பாவையில் நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டி, கருவிழி தான் கரெக்டான சார். அடுத்த 55வது கொஸ்டின் பாருங்க. நட்சத்திரங்கள் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும் கருவியின் பெயரை குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டி, தொலைநோக்கி தான் கரெக்டான சார். அடுத்த 56வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளின் உண்மைத்தன்மை கண்டறியவும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்றை பாருங்க. ஒரு பொருளை சூடாக்கும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அடுத்த 2வது பாருங்கள். சூடாக்கும் போது பொருள் விரிவடைகிறது, ரைட்டு. அப்போ ஏதாம் கட்டண ஆன்சர். கூற்று 2 சரியானது மற்றும் கூற்று 1 தவறானது. 57வது கொஸ்டின் பாருங்கள். மேஜை விசிறியை நீண்ட நேரம் பயன்படுத்தி அதை அணைத்த பின் மோட்டார் பெட்டியை தொடும்போது மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பி, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் காரணமாக. இதுதான் கரெக்டான சார். 58வது கொஸ்டின் பாருங்க. நம் வீடுகளில் மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் 2 காரணிகள் எவைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சி, மின்சாரத்தின் அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம். இதுதான் கரெக்டான சார். அடுத்த 59வது கொஸ்டின் பாருங்கள். அசல் ஒளி அலையின் டேஸ் காரணமாக எதிர்வினை நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டி, பிரதிபலிப்பு தான் கரெக்டான சார். அடுத்த 60வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கனிமத்திலிருந்து பெரிய அளவில் எளிதாகவும் அதிக செலவின்றி பிரித்தெடுக்கக்கூடிய உலோகம் டேஸ் எனப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ, தாது தான் கரெக்டான சார். அடுத்த 61வது கொஸ்டின் பாருங்க. ரசக்கலவை என்பது டேஸ் உடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பி, பாதரசம் தான் கரெக்டான சார். அடுத்த 62வது கொஸ்டின் பாருங்க. ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சி, எரிபொருள் எரிவதால். இதுதான் வந்து கரெக்டான சார். அடுத்த 63வது கொஸ்டின் பாருங்க. மீனின் இதயத்தில் டேஸ் அறைகள் உள்ளனன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டி, 2 அறைகள் தான் வந்துட்டு மீனோட இதயத்தில் இருக்கு. அடுத்த 64வது கொஸ்டின் பாருங்க. மனிதனின் முக்கிய இரத்த வகைகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ, ஏபி, ஏபி மற்றும் ஓ. இதுதான் வந்துட்டு கரெக்டான சார். அடுத்த 65வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1952 தான் வந்துட்டு தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை வந்துட்டு தொடங்கியிருப்பாங்க. அடுத்து 66வது கொஸ்டின் பாருங்கள். ஒவ்வொரு வருடமும் எந்த நாள் மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சி, மே 28 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்து 67வது கொஸ்டின் பாருங்கள். ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக டேஸ் ஒளி குரோமோசோம்கள் உள்ளனன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டி, 23 தான் கரெக்டான சார். அடுத்த 8வது கொஸ்டின் பாருங்கள்.
புதை உயிர் படிவங்கள் டேஸ் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிர்களை பற்றி ஆதாரமாக விளங்குகிறது சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை செயல்முறைகளால், இதுதான் கரெக்டான ஆன்சர். அது 69வது கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றில் குழந்தை உதவி எண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பி 1098 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 70வது கொஸ்டின் பாருங்க. கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த டேஸ் பொருள் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சி நிக்கோடின் தான் கரெக்டான ஆன்சர். அது 71வது கொஸ்டின் பாருங்க. ஹெச்ஐவியின் விரிவாக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டி மனித தடைக்காப்பு குறைபாடு வைரஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். 72வது கொஸ்டின் பாருங்க. சூரிய மின்கலம் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் டேசால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ சிலிக்கான் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 73வது கொஸ்டின் பாருங்க. வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை கீழ்கண்ட படிநிலைகளில் கையாளப்படுகிறது, அதனை சரியாக வரிசைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டுதல், காற்றேற்றம், படிவு ஆற்றுதல், நீர் மறுசுழற்சி. இது வீதாங்க ஆன்சர். 75வது கொஸ்டின் பாருங்க. ஒரு கணினியில் பல கோப்புகளை சேமிக்க டேஸ் பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சி கோப்பு தொகுப்பு. இதுதான் கரெக்டான ஆன்சர். 75வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கண்டங்களில் எந்த கண்டம் 19வது நூற்றாண்டில் காலனித்துவப்படுத்தப்பட்டு சுரண்டப்பட்டதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டி ஆசிய கண்டம் தான் கரெக்டான ஆன்சர். 76வது கொஸ்டின் பாருங்க. சர்வதேச நீதிமன்றம் டேஸில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 77வது கொஸ்டின் பாருங்க. 1934வது ஆண்டில் அடால்ஃப் ஹிட்லர் எந்த நாட்டின் ஜனாதிபதியானு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பி ஜெர்மனி தான் கரெக்டான ஆன்சர். 78வது கொஸ்டின் பாருங்க. ஆப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகள் போயர்கள் அவர் இவர்கள் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நேர்கள். சீதா கரெக்டான ஆன்சர். 79வது கொஸ்டின் பாருங்க. நிறவெறி எதிர்ப்பு இயக்கம் டேஸால் வழி நடத்தப்பட்டது, அவர் தென்னாப்பிரிக்காவில் தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டி நெல்சன் மண்டேலா தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 80வது கொஸ்டின் பாருங்க. இப்போது முத்து துறைமுக தாக்குதல் நடத்தப்படும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1941 தான் கரெக்டான ஆன்சர். 81வது கொஸ்டின் பாருங்க. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஜெர்மனியில் நடந்த டேஸ் பிறகு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பி பேரழிவுக்கு பிறகு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து 82வது கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றில் எது ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கம் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சி சர்வதேச வணிக மேலாண்மை நிறுவனம். இதுதான் கரெக்டான ஆன்சர். 83வது கொஸ்டின் பாருங்க. 1829வது ஆண்டில் இந்தியாவின் உடன்கட்டை ஏறுதல் எனும் பழக்கத்தை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டி ராஜாராம் மோகன் ராய் தான் கரெக்டான ஆன்சர். 84வது கொஸ்டின் பாருங்க. திருவருப்பா என்பது டேஸ் எழுதிய பாடல்களின் தொகுப்புன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ராமலிங்க அடிகள் தான் கரெக்டான ஆன்சர். 85வது கொஸ்டின் பாருங்க. வேலு நாச்சியாரின் உண்மையுள்ள நண்பரான குயிலி தலைமையிலான பெண்களின் படைப்பிரிவு டேஸ் நினைக்கப்படுகிறதுனு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சி உடையாள் தான் கரெக்டான ஆன்சர். 86வது கொஸ்டின் பாருங்க. பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சி லாலா லஜபதி ராய் தான் வந்து பஞ்சாப் கேசரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. 87வது கொஸ்டின் பாருங்க.
சுதேசி காலத்தில் வாவு சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ தூத்துக்குடி தான் வந்து காட்டாங்க சார். 88 கொஸ்டின் பாருங்க. மகாத்மா காந்தியால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட தேசுக்கு எதிராக தழுவிய சத்தியாகிரகத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பி ரவுலட் சட்டம் தான் கரெக்டான ஆன்சர். 89 கொஸ்டின் பாருங்க. சி ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்திய உப்பு சத்தியாகிர யாத்திரை டேஸ் முதல் வேதாரண்யம் வரை நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சி திருச்சிராப்பள்ளி தான் கரெக்டான ஆன்சர். 90 கொஸ்டின் பாருங்க. யாசர் அராபத் தேச நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டி பாலஸ்தீனம் தான் கரெக்டான சார். 91 கொஸ்டின் பாருங்க. முதல் தமிழ் நாளிதழ் சுதேச மித்திரன் டேஸ் என்பவரால் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ சி சுப்பிரமணிய ஐயர் தான் கரெக்டான சார். 92 கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவர்களில் கொடியாத்த குமரன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பி ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி முதலியார். இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரனோட இயற்பெயர். 93 கொஸ்டின் பாருங்க. தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு எதிர்க்கிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சி 1812 தான் வந்துட்டு கரெக்டான சார். 94 கொஸ்டின் பாருங்க. தனித்தமிழ் இயக்கத்தின் நிறுவனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டி மறைமலை அடிகள் தான் கரெக்டான சார். 95 கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நிறுவனர் வே ராமசாமி குறிக்கப்படாத பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ பரிதிமார் கலைஞர் தான் கரெக்டான சார். 96 கொஸ்டின் பாருங்க. தொழிலாளர்களின் வர்த்தகத்தின் பிரச்சனையை தீர்க்க மா சிங்காரவேலரால் வெளியிடப்பட்ட டேஸ் தொழிலாளன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வி தமிழ் நாளிதழ் இதுதான் கரெக்டான சார். 97 கொஸ்டின் பாருங்க. ஆனைமலை ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதி டேஸ் என்னோட கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சி ஆனைமலை தான் கரெக்டான சார். 98 கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் எருமைகள் உள்ளன கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டி உத்தரப்பிரதேசம் தான் கரெக்டான சார். 99 கொஸ்டின் பாருங்க. அலுமினியம் எதிலிருந்து பிரித்திருக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாக்ஸைட் தான் கரெக்டான சார். 100 கொஸ்டின் பாருங்க. நீதிபதி திரு உதய் உமேஷ் லலித் அவர்கள் இந்தியாவின் டேஸ் தலைமை நீதிபதி ஆவார்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ 49 தலைமை நீதிபதி தான் உதய் உமேஷ் லலித். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணுறதுனால லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.